ஸோ முதல்ல எல்லாருக்கும் என்னோட மாலை வணக்கங்கள். நான் காயத்ரி. இன்னைக்கு வந்து நான் வாசகசாலை இணைய இதழில் வந்திருக்கிற சுடலையும் சுபையாவும் அப்படின்னு மன்னர் மன்னன் குமரன் அவர்கள் எழுதின கதையை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இதுதான் என்னுடைய முதல் நிகழ்வு வாசகசாலையில். ஸோ அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வாசகசாலைக்கு என்னுடைய நன்றிகள். அடுத்து வந்து என்னென்னா, யூகேஜிக்கு அப்புறமா ஆண்டு விழாவில் பேசினது, அதுக்கப்புறமா ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நான் இப்போ தான் பேசுகிறேன். ஸோ வந்து நான் ஏதாவது வித்தியாசமாக பேசுனா வந்து நம்ம வீட்டு பிள்ளை வடிவம் சொல்கிற மாதிரி அப்படி மன்னிச்சு விட்டுருங்க. ஸோ அடுத்து இப்போ கதையை படிக்காதவங்களுக்கு ஒரு சின்ன முன்னோட்டம். ஸோ இப்போ நான் பேச போகிறது எல்லாமே அந்த கதையை பற்றின என்னுடைய கண்ணோட்டம் மட்டும்தான். ஸோ நான் இந்த கதை வந்து எனக்கு ரொம்பவே புது விதமான வாசிப்பாக இருந்தது. ஏன்னா இது வரைக்குமே நான் படித்த கதைகள் வந்து இப்படி தான் ஆரம்பிக்குது, இதுதான் கதை மாந்தர்கள், இப்படி தான் கதை, இதைதான் ஆசிரியர் வந்து சொல்ல வராரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு இது, ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இது வந்து எப்படி இருந்ததுன்னா, ரொம்பவே வித்தியாசமாக சில சீன்ஸ், அந்த ஊரில் நடக்கிற சில சீன்ஸை வந்து வரிசையாக அவர் சொல்கிறாரு. அதை வந்து நான் வந்து ஆசிரியராக வந்து ஒரு பாயிண்ட்டை வந்து நான் உங்கள் மேலே திணிக்க விரும்பலை. உங்களுடைய கற்பனையில் வாசகர்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு ஓப்பன் ஹேண்டடாக விட்டதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, புதுவிதமான வாசிப்பாக இருந்ததுனால. ஏன்னா ஏற்கனவே நான் கானாசு அவர்களுடைய அசுரகணம் அந்த நூல் படிச்சிருக்கேன், அதுவும் இது மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ரைட்டிங் தான். ஆனால் அதில் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷனுடைய மனசில் அந்த ஒரு எண்ணங்களானது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் எந்த மாதிரியான பயங்கரமான எண்ணங்கள் ஓடுன்றதை பற்றி தான் அவர் பேசுகிறாருன்றது புரிஞ்சிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஊர், அதில் வந்து சுடுகாட்டுக்கு பக்கத்தில் அந்த காவல் தெய்வம் சுடலை மாடசாமி அதோடைய கோவில். ஸோ அதில் வந்து அவர் சொல்லியிருக்கிற காட்சிகள் வந்து அந்த சுடுகாட்டில் இருக்கிறவங்க அந்த சுடலை மாடசாமி கிட்ட சொல்லிக்கிற கோபங்கள், புலம்பல்கள், அந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து அந்த சாமிக்கு பூசாரியாக இருக்கிற அவர், அந்த சுப்பையாங்கிறவர், அவருக்கும் அந்த சாமிக்கும் வந்து கடைசியில் ஒரு சீன் வருது. ஆனால் அதில் கூட சுப்பையா தான் அப்படின்றத கூட அவர் தெளிவாக சொல்லாமல் நம்மளையே அதை யூகிச்சுக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்ததெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதில். ஸோ அடுத்து இதில் முக்கியமான சில சீன்ஸ் எனக்கு பிடிச்சது அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, இது வந்து ஒரு சிறுகதைனாலும் இந்த சிறுகதையில் நிறைய சிறுகதைகள் இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த வந்து சுடுகாட்டில் இருக்கிறவங்க, அதில் வந்து ஒரு அஞ்சாம் வகுப்பு விடுமுறைக்காக அந்த ஊருக்கு வந்து ஆற்றுல குதிச்சு இறந்துருந்த ஒரு சின்ன பையனாகட்டும், அடுத்து வந்து அந்த ஊரே விரும்பின ஒருத்தங்க வந்து ஒரு சந்தேக பிராணி புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களால கொலை உண்டு அந்த இடத்துக்கு வந்ததாகட்டும், அந்த ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷன் அவர் வந்து நோய்வாய்ப்பட்டு இல்லை வயது மூப்பு காரணமாக இறந்து அந்த இடத்துக்கு வந்ததாகட்டும், ஸோ அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கதையாக சொல்லி அவங்களோட பின்புலத்தையும் விளக்கியிருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த பாயிண்ட்டு வந்து சில இடத்துல வந்து என்னை நிறையா யோசிக்க தூண்டுச்சு இந்த கதை. அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அவங்க அந்த சுடுகாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த சாமிக்கிட்ட வந்து புலம்புறது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, மனுஷன் வந்து இறந்து போய் சுடுகாட்டில் எரிச்சிட்டாங்க இல்லை புதைச்சிட்டாங்கன்னாலும் கடவுள்கிட்ட அவனுக்கு உண்டான வேண்டுதல்கள், தேவைகள் வந்து நிற்கவே நிற்காது அப்படிங்கிற மாதிரியும், ஒருத்த வந்து இறந்து போயிட்டான் அப்போ கூட அந்த சுடுகாட்டில் சில விஷயங்கள் நடக்குது அவங்கள துன்புறுத்துகிற மாதிரி. ஸோ இறந்ததுக்கப்புறமும் கூட நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க, பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, அந்த மாதிரி என்னை யோசிக்க வச்சுது. அடுத்து இன்னொரு காட்சி என்னென்னா, அவர் அந்த ப்ராசஷன் மாதிரி ஒரு அந்த ஊர் திருவிழா, அந்த சுடலை சாமியோடைய திருவிழா வந்து நடக்குது. ஸோ நடக்கிற நேரத்தில் வந்து அந்தோனியார் ஸ்கூல், அந்த ஸ்கூல் வழியாக தான் அது போகுது. யூஸ்வலாகவே அந்த சுப்பையான்றவருக்கும் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் ஜோசப் அப்படிங்கிறவருக்கும் ஒரு வாய்க்கா சண்டை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. ஸோ அந்த சமயத்தில் வேணும்னே அவரை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக இவர் வந்து அந்த ப்ராசஷன்லேருந்து பட்டாசு கொளுத்தி அந்த ஸ்கூலுக்குள்ளே போடுறது. அப்போ அவர் வந்து வெறுப்பாய் வந்து என்ன படிக்கிற ஸ்கூலில் வந்து இப்படிலாம் பண்ணுறியே, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறது. அதுக்கு அவர் இருந்துட்டு, உங்க சாமி பிறந்தனால்தான் மணிலாம் அடிச்சு பண்றியே, அப்ப எங்க சாமியோட திருவிழாவையும் அவங்க கொண்டாடட்டும் அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ அந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஸ்கூலு, ஸோ அந்த இடத்துல கூட இன்னமும் கூட ஒரு ரெண்டு பேர் அந்த மதம்ங்கிற மதத்தை வந்து அடுத்த தலைமுறைக்கும் எப்படியாவது கடத்திடணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை வந்து வச்சிட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அந்த திருவிழா நடக்குது, அப்போ வந்து அந்த சாமியாடிக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து அழுதுகிட்டே வந்து கேட்குறா, குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக கேட்குறா. ஸோ அப்போ கூட அவர் வந்து குழந்தை உனக்கு பிறக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதில் வந்து அவர் எழுத்தாளர் எப்படி எழுதியிருப்பாருன்னா, 3 வருஷமாக வந்து அவங்களுடைய புகுந்த வீட்டு சாமிக்கிட்ட எல்லாம் வேண்டி பார்த்துட்டு கிடைக்கல, குழந்தை பிறக்கலன்றதுக்காக பிறந்த வீட்டு சாமியை வந்து அவள் தேடி வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ அது எனக்கு எப்படி பட்டுச்சுன்னா, ஒரு பொண்ணாக கல்யாணம் ஆகி ஒரு 3 வருஷத்துக்குள்ளேயே இவ்வளோ ஒரு அடுத்த சந்ததி என்ன, அதாவது ஒரு கல்யாணம் குழந்தை அப்படின்றது தான் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை, அதுதான் ஒரு பொண்ணாக அங்கீகரிக்கப்படுறோம் அப்போ தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணாக என்னால் அது வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. அடுத்து கடைசியாக இந்த கதையோட உச்சமாக வந்து அவர் என்ன எழுதியிருப்பார்னா, ஆக்சுவலி வந்து அவர் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த கடைசியாக கான்வர்சேஷன் வந்து அந்த சுப்பையாக்கும் அந்த சாமியாடியாக இருக்கிற சுடலிக்கும் தான் நடக்குது அப்படின்றது வந்து சுப்பையா அப்படின்னு எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டார். அவரோட உருவத்தை பற்றி முதல்ல சொல்லியிருப்பார், அந்த மாதிரி இருக்கிற ஆள், காவி வேட்டி கட்டி அந்த மாதிரி தான் சுப்பையா இருப்பார் அப்படின்னு. ஸோ கடைசியில் வந்து என்ன அவர் எழுதியிருப்பார் அப்படின்னா, அந்த சாமியாடி வந்து சாமியெல்லாம் ஆடி முடிச்சுட்டு அந்த சுடுகாட்டுக்கு வந்து தனியாக உட்காந்துருக்கிறப்போ அந்த அந்த மாதிரி ஒரு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அங்கே இறந்துருக்கிறவங்களெல்லாம் காட்டி காட்டி, பாரு இந்த 5 வயசு பையன் என்ன தப்பு பண்ணா, பாரு இந்த பொண்ணு எதுக்கு தப்பு பண்ணா, இவளையே எல்லாரும் சந்தேகப்பட்டு கொன்னா அவன், அந்த மாதிரிலாம் கேட்டு, என்ன நீ என்ன ஆச்சரியமாக பார்க்குறேன், நான் யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்டுட்டு, என்ன இவன் இப்படி ஆச்சரியமாக என்னை பார்க்குறான், இவன் என்னை பார்க்கணுன்றதுக்காக தானே நான் இவ்வளோ நாள் இங்கே சுற்றிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னோடனே, அவர் அந்த கேள்விக்கு வந்து அந்த சாமிக்கே பதில் சொல்ல முடியாமல் திக்குமுக்காடி ஓடி போன மாதிரி இந்த கதையை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஓப்பன் எண்டடாக விட்ட மாதிரி, இதுதான் இப்படி தான் முடியணும், ஸோ இதில் என்ன நடக்க போகுது, போய் சேர்ந்தாங்களா இல்லையா, வந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு முடிவு இல்லாமல் நம்மளே நீங்கள் என்ன வேணால் இதுக்கு யோசிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது எனக்கு ரொம்பவே புது அனுபவமாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி புத்தகங்களை வந்து இனிமேல் வாசிக்கணும் அப்படின்ற என்னுடைய வாசிக்கிற ஆர்வத்தையும் இன்னும் கொஞ்சம் தூண்டுற மாதிரி இருந்தது. ஸோ கடைசியாக 2 பாயிண்ட் ஆனோடேஷன்ஸ் இந்த புக்கில் எனக்கு பிடிச்சது, அதை சொல்லி நிறைவு செஞ்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து, ஓய்வது அறிந்தும் அகங்காரம் ஓங்கி நிற்கும் மனதின் வாக்கு மூலம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிது, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் ஒரு நாள் நம்ம போக போகிறோன்னு. இருந்தாலும் அந்த மதத்துக்காக சண்டை போடுறது, அப்புறம் ஒரு குறை சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி செத்ததுக்கு அப்புறமும் சாமிக்கிட்ட வந்து கேட்குறது, இதை பண்ணிட்டியே அதை பண்ணிட்டேன்னு அந்த மாதிரி. அடுத்து இன்னொன்று, பிறந்து இறக்கும் உயிருக்காக பெண் சிந்தும் கண்ணீர் தான் சுடுகாடு வந்தடையாது என்றால், இங்கே பிறக்காமல் இறந்த உயிருக்காக சுடுகாட்டிலேயே அவள் சிந்திய கண்ணீர் கூட சுடுகாட்டு மண்ணில் விழவில்லை, முந்தானே அதை வாங்கி கொண்டது. ஸோ அந்த குழந்தை பிறக்காது அப்படின்றத நினச்சி அவள் அழுகிற அந்த கண்ணீர் கூட அந்த சுடுகாட்டில் சிந்தலை அப்படின்னு அவர் எழுதியிருந்தது, அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நன்றி.